Assalamualaikum. Hello friends. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு cleaning vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நம்புறேன். கிச்சன் சிங்க் அப்புறம் கிரானைட் இதெல்லாம் ஏற்படுற உப்பு கறையை எப்படி ஈஸியா நீக்கலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பும் சரி சிங்க்கும் சரி ரொம்ப மோசமா இருந்தது உப்பு தண்ணி கரையினால அதை இப்போ இந்த லிக்விட் ஊத்தி உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்றேன். இந்த சிங்க்ல பாருங்க நல்ல உப்பு கரை நல்லா தெரியுது. இது மேல நான் அந்த லிக்விடை ஊத்துறேன். இதாங்க அந்த லிக்விட் கொஞ்சமா அப்ளை பண்ணா போதும். டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அது பாருங்கள் லிக்விட் ஊற்றின உடனேயே அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக அப்படியே பபிள்ஸ் விட ஆரம்பிக்குது. இந்த லிக்விடில் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா பரவலாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அந்த 2 லைன் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன். இது சிங்க் மட்டும் இல்லாமல் டைல்ஸ்லையும் இதே மாதிரி அப்ளை பண்ணி நம்ம உப்பு கரையை ஈஸியாக நீக்கிடலாம். இப்போ பாருங்க உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இப்போ நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இடமும் க்ளீன் பண்ணாத இடமும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பாருங்கள் சிங்க்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனிங்காக நான் நிறைய லிக்விட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இது ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி எந்த இடத்துல கரையாக இருந்தாலும் கிச்சன் டேப்பு அப்புறம் பாத்ரூம் டேப்பு அப்புறம் கவுண்டர் டாப்பு டைல்ஸு இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேட் போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு அதிக டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பர் க்ளீன் ஆகிடும். கிச்சன் கவுண்டர் டாப்லேயுமே இதை யூஸ் பண்ணி இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதும் பண்ணாததும் நல்லா கிளியராக தெரியுது. நிறைய விதமான லிக்விட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய டேமேஜ்லாம் ஆகிருக்குது. ஆனால் இது எந்த டேமேஜும் ஏற்படுத்தலை. நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.